திருநெல்வேலி மாவட்டத்தில் குவாரி மணல் கடத்தல் வழக்கில் திமுக எம்பி ஞான திரவியத்தின் மகன் சிக்கியுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஸ்வநாதபுரம் ஜங்ஷன் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 லாரிகளை மடக்கி சோதனையிட்டதில் எந்தவித அரசு அனுமதியும் இல்லாமல் 10 யூனிட் சிரசர் மணல் கடத்தி செல்லப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து லாரி டிரைவர்கள் இருவரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் 2 லாரிகளும் நெல்லை ஆவரை குளத்தைச் சேர்ந்த திமுக எம்பி ஞான திரவியத்தின் மகன் தினகரனுக்கு சொந்தமானது என தெரியவந்தது. இதையடுத்து பழவூர் காவல் நிலையத்தில் தற்போது போடப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் 3வது குற்றவாளியாக திமுக எம்பி ஞான திரவியத்தின் மகன் தினகரனின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. குவாரி மணல் கடத்தல் குற்றவாளிகள் அனைவரையும் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.